சதுபதி சார் நாலா ஒரு சீட்ல தான் உட்காரணும், ஒரு ரோடு தான் உட்காரணும், சேம் ஸ்கூல் தான். வெளியே போட்டு பந்தா பண்ண கூடாது நீங்க, இதெல்லாம் டிசிப்ளின் உள்ளே வைக்கணும், வேலைக்கு வேலை தான் காமிக்கணும். ப்ரோ எனக்கு சின்ன வயசுல இருந்து ஆக்டர் தான் ஆகணும், அதெல்லாம் சொன்னாங்க நீங்க ஆக முடியாது, ரொம்ப குண்டா இருந்தேன், சாப்பாடு சரியா கிடைக்கல ப்ரோ, எனக்கு ஹார்ட் ஒர்க்கா இருக்கணும், ஃபோக்கஸ் சரியா இருக்கணும், நம்ம லெஃப்ட் ரைட்டரா பார்க்க கூடாது, ஸ்ட்ரெயிட்டா ஃபோக்கஸ் இருக்கணும். ஃபாஸ்ட் ட்ரைவ் பண்ண கார் எட்ஜ்ல போயிடுச்சு, அது க்ளோஸ் டு டெத் சீக்வன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு. தமிழர் மக்கள் அனைவருக்கும் வணக்கம். அண்ட் இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ஆக்சுவலாக வந்து எனக்கு ஒரு கால் வந்துச்சு. ஆக்சுவலாக என்னன்னா, இன்னைக்கு ஒருத்தவங்களை இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு கால் வந்துச்சு. கால் வந்தோடனே யார் அப்படின்னு கேட்டால், ஒரு வில்லன் ரோல் பண்ணுறாரு, ஸோ அவரை வந்து இன்டர்வியூ பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஓகே ஃபைன், நம்ம வில்லனை இன்டர்வியூ பண்ண போகிறோம். ஆக்சுவலாக அவங்க பார்க்கறதுக்கு வந்து ஒரு டெரராக இருப்பாங்க, ஸோ ஓகே ஃபைன். நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவல் எப்பவும் போல் ஒரு லோக்கலாக இன்டர்வியூ பண்ணிட்டு வந்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். திடீர்னு யாருன்னு கேட்டால் அப்படின்னா, ரங்கா மூவியோட வில்லன் தான் இன்டர்வியூ பண்ணும் அப்படிங்க. ஆனால் பாவீங்களா, இதை ஏன்னா முன்னாடியே சொல்ல, அவர் பார்க்குறது ஹீரோ மாதிரி இருப்பாளேன்னு சொல்லிட்டு இருந்தேன். ஏன்னா பிகாஸ் ப்ரிவியூ ஷோ நான் ஆல்ரெடி இந்த படம் பார்த்துருந்தேன். ஓகே, ஸோ அது பார்க்கும்போதே செம ஸ்மார்ட்டாக இருந்தார். அதே மாதிரியே நேரில் வந்து பார்த்தா அதை விட செம ஸ்மார்ட்டாக இருக்கார் பிரதர். ஹாய் பிரதர், மோனிஷ் பிரதர். எஸ் அண்ட் பிரதர், உங்கள் பேர் வந்து ரொம்ப லென்த்தியாக இருந்துச்சு பிரதர். உங்களை படத்தில் பார்க்கும்போது பிரமிப்பாக பார்த்தோம் அப்படின்னா, உங்கள் பேரை படிக்கும்போது இன்னும் பிரமிப்பாகவே இருக்குது பிரதர், பிகாஸ் எனக்கு அந்த பேர் வரவே இல்லை. ஸோ பட் மோனிஷ் கூப்பிட்டு மோனிஷ் ரொம்ப ஸ்வீட்டு. ஓகே பிரதர், ஸோ ஆக்சுவலாக ரங்கா படம் நான் தியேட்டரில் பார்த்தேன், ப்ரிவியூ ஷோ பார்த்தேன். அண்ட் ஒரு வில்லன் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு வந்தோம்னா, ஒரு ஹீரோ காட்டுறாங்களே அப்படின்ற மாதிரி ஒரு பிரமிப்பாக இருந்துச்சு. அவ்வளோ ஸ்மார்ட்டாக இருந்தீங்க. அண்ட் ஏன்னா மோஸ்ட்லி வந்து அஜித் சார் படத்தெல்லாம் வந்து பார்க்கும்போது வில்லன் அஜித் சார் ஈக்குவலாக வச்சுருப்பாங்க. ஸோ அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்மார்ட்டான ஒரு வில்லனாக பார்த்தேன். எப்படி பிரதர் இந்த படம், இந்த படத்தோட ஜேர்னி அண்ட் இந்த படத்தோட கமிட்மெண்ட்ஸ் எப்படி இருந்துச்சு? ப்ரோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டிங் தான் பண்ணணும், அதுவும் இருந்துச்சு. ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு நம்ம ஒரு நாள் இல்லைனா ஒரு சேரிட்டி இவெண்ட் இருந்துச்சு, நான் போனேன். அது சேரிட்டி இவெண்ட்டில் விஜய் சதுபதி சார் நான் ஒரு சீட்டில் தான் உட்காரணும், ஒரு ரோடு தான் உட்காரணும். அந்த ஃபோட்டோ எடுத்தாங்க, அந்த ஃபோட்டோ நான் ஃபேஸ்புக்கில் போட்டேன். நெக்ஸ்ட் டே எனக்கு மார்னிங்கில் விஜய் சார் ப்ரொடியூசர் சார் எனக்கு மெசேஜ் பண்ணாங்க, வி ஆர் சர்ச்சிங் ஃபார் டீட் விரன் ஃபார் சிபிராஜ், எப்படி மெசேஜ் பண்ணாங்க. அப்புறம் நான் கால் பண்ணேன், நெக்ஸ்ட் டே ஆடிஷனுக்கு போனேன். அப்புறம் டைரக்டர் சார் ஓகே சொல்லிட்டாங்க, ஓகே செகண்ட் ஆடிஷன் பண்ணோம். 1 மந்த் அப்புறம் கூப்பிட்டாங்க, செகண்ட் ஆடிஷன் பண்ண. அப்புறம் 1 வீக் 10 டேஸ் பேசவே இல்லை, அதுக்கப்புறம் சொன்னாங்க யூ ஆர் செலக்டட். அதுக்கப்புறம் கன்ஃபார்ம் பண்ணிட்டு நம்ம ஏப்ரலில் கஷ்மீர் போகும். அது மாதிரி தான் வந்துச்சு. என்ன பிரதர் இவ்வளோ சிம்பிளாக சொல்லிட்டீங்க, ஏதோ திருக்குறள் மாதிரி ரெண்டே லைனில் சொல்லிட்டீங்க. பார்க்குறதுக்கு நார்த் இந்தியன் ஹீரோ மாதிரி இருக்கீங்க, எப்படி இவ்வளோ ஃப்ளூவாக அப்படியே தமிழ் பேசுறீங்க? ப்ரோ சின்ன வயசுலேருந்து சென்னையில் ப்ரோ பான் ப்ராடக்ட் சென்னை தான், கில்பாக்கில் தான் வீட்டு இருக்குது. டான் போஸ்டில் படிக்கிறேன், அப்புறம் ராயல் ஆலிஸ் காலேஜ் பண்ணியிருக்கேன், பிகாம் பண்ணியிருக்கேன். அது மட்டும் சென்னையில் தான் வரும், நான் சென்னை லோக்கல் தான் வரும், லோக்கல் கேங் அப்படின்ட்டு. ஓகே சார், பார்க்கறதுக்கு ஹீரோ மாதிரி இருக்கீங்க. ஃபஸ்ட்டு படமே வில்லன், ஏன்? ஆக்சுவலாக இது கேரக்டர் லான்ச்சு எனக்கு தெரிஞ்சு பெட்டர் தென் ஹீரோ. வேட்டனா கேரக்டரு ரொம்ப ஷேட்ஸ் இருக்கு, நமக்கு ஆக்ஷன் ரொம்ப பிடிக்கும் ப்ரோ. சின்ன வயசுல இருந்து கிக் பாக்ஸிங் நன்சன்ஸ் அதான் கத்துக்கிறது. என்ன ஆக்ஷன் பிரதர்? இல்ல அதுதான் பிரதர், கிக் பாக்ஸிங்லாம் ரெண்டு ஸ்டெப் வேணா பின்னாடி தள்ளி உட்காந்து, ஏன்னா நான் கொஞ்சம் இறக்க முடியாத கேள்வி கேட்பேன். அந்த கேள்வியில கடுப்பாயி நீங்க பட்டான்னு ஒண்ணு குடுத்தீங்கன்னா பட்டான் அப்படி போய் விழுந்துருவேன் கேமரா. அது மாதிரி அது ஏன்னா ஃபர்ஸ்ட் ஒரு இதுனா அது ஆக்ஷன் பண்ணிட்டு எனக்கு மாஸ்டர் என்ன சொன்னாங்கன்னா, இந்த போயிட்டு சும்மா போயிட்டு போட்டு பந்தா பண்ணக்கூடாது, இதெல்லாம் டிசிப்ளின் உள்ளே வைக்கணும், வேலைக்கு வேலை தான் காமிக்கணும், இல்லைன்னா ரிங் உள்ள தான் காமிக்கணும். அதுதான் ஃபர்ஸ்ட் ரூல். ஓ, ஸோ அதனால் நான் சேஃப். இப்போ நம்ம அந்த ஃபஸ்ட் படம், ஓகே சார், சிபிராஜ் சார் கூட. அண்ட் சிபிராஜ் சார் நிறைய படம் பண்ணியிருக்காரு. அண்ட் பட் இருந்தாலும் அவருக்கு ஒரு வில்லனாக நீங்கள் வந்து இந்த படத்தில் கமிட் ஆகும்போது உங்கள் இந்த ஜேர்னி எப்படி இருக்கும், அண்ட் இந்த டீம் எல்லாருமே உங்கள் கூட எப்படி ஒர்க் பண்ணாங்க, ஸோ அந்த ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்துச்சு? அப்புறம் ப்ரோ இந்த டீம் எனக்கு ஒரு ஃபேமிலி மாதிரி இருந்தாங்க ப்ரோ. ஃப்ரம் டைரக்டர், திலீப் மாஸ்டர், ப்ரொடியூசர் சார், எக்ஸிக்யூட்டிவ் ப்ரொடியூசர், ஏடிஸ் எல்லாம், அருவி சார், எல்லாம் சூப்பராக இருந்தாங்க ப்ரோ. அருவி எல்லாம் பிரதர்ஸ் மாதிரி ஆயிட்டாங்க. அப்போ சிபி ப்ரோ எனக்கு ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணாங்க. சேம் ஸ்கூல் தான், நம்ம ஃபர்ஸ்ட் டைம் மீட் பண்ணாலும் அவரு கூட டவுன் பாஸ் தான் ஸ்கூல் பற்றி பேசணும், நம்ம ரொம்ப கம்ஃபர்டபுளாக வரும். அப்புறம் ஆக்ஷன் சீன்லாம் ரொம்ப நர்வஸாக இருந்தேன், அடி பட்டுச்சுனா இன்னும் அதுதான் எனக்கு ஃபீலிங் இருந்துச்சு. ஓ சொன்னால் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருந்தீங்க, ஒன்றும் ஆகாது, நம்ம பண்ணலாம், அதை கூட நான் ஈஸியாக பண்ணுறேன்.
ஓகே. ஸோ எனக்குமே தமிழ் ஃபிலிமை பொறுத்தவரை ஒரு விஷயம் சொல்லுவாங்க, யார் வந்து வில்லனாக வராங்களோ அவங்க கூடிய சீக்கிரம் வந்து ஒரு பெரிய ஹீரோ ஆகிடுவாங்க. பிகாஸ் அப்படி நம்ம ஏன் சிபி சாரோட டேடி சத்யராஜ் சாரே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லனாக வந்து இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு ஹீரோ ஆகிட்டு இன்றைக்கும் வந்து ஃபீல்டில் ஸ்டாண்ட் பண்ணி நிற்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி பிரைட் ஃபியூச்சர் உங்களுக்கு இருக்குது. ஆக்சுவலாக அதில் எந்த ஒரு டவுட்டு எங்களுக்கும் இல்லை மக்களுக்கும் இல்லை. பட் இருந்தாலும் வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு சில குவஸ்டின்ஸ்லாம் கேட்கும் போது அந்த ஃபீல்டு அப்படின்னும் போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஆக்டிங் ஃபீல்டு அப்படின்னாலே வந்து சில பேர் பேஷனட்டாக உள்ள வரவங்க இருப்பாங்க, சில பேர் வந்து பார்த்தீங்கன்னா பை த லக் ஓகே சடனாக ஒரு சான்ஸ் கிடச்சி உள்ளே வரது இருப்பாங்க. பட் இந்த ஃபீல்டை நீங்கள் எப்படி சூஸ் பண்ணீங்க, இல்லை எப்படி உங்களுக்கு கிடச்சிது? ப்ரோ எனக்கு சின்ன வயசுலேருந்து ஆக்டர் தான் ஆகணும், அதெல்லாம் சொன்னாங்க நீங்கள் ஆக முடியாது, ரொம்ப குண்டாக இருந்தேன், எனக்கு ப்ராப்ளமாக இருந்துச்சு ப்ரோ, சரியாக பேச முடியல ஸ்கூலில், அதெல்லாம் ஒர்க் ஹார்ட் பண்ணிட்டு தான் வெயிட் லூஸ் பண்ணிட்டு அது பண்ணிட்டு தான் நான் ட்ரை பண்ணேன். ஃபர்ஸ்ட் பாம்பேல போனேன், ஒன்றுமே ஆகல, இங்கே வந்தேன், இங்கே ரொம்ப ஆடிஷன்ஸ் கொடுத்தேன், ரெண்டு செலக்ட் ஆகிட்டேன் ப்ரோ. அதுக்கப்புறம் என்ன ப்ராப்ளம் படிச்சு வந்துச்சு தெரியாது, ஆகல, ரொம்ப இதுதான் பண்ணோம் ஃபேமிலி, நம்ம மிடில் கிளாஸ் ஃபேமிலி தான், அப்பா ரொம்ப சப்போர்ட் பண்ணியிருந்தாங்க, இது ஒன்றும் இல்லை நீங்கள் பண்ணுங்க பண்ணுங்க, கிளிக்காகும் கிளிக்காகும் கிளிக்காகும், ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணிட்டு பண்ணிட்டு ஒரு நாள் ரொம்ப உட்கார்ந்தே இருந்தேன், ஆகோ தெரியாது லைஃப்ல என்ன இருக்கு தெரியாது, டக்குன்னு நெக்ஸ்ட் டே அது கால் வந்துச்சு. ரொம்ப கேஷுவலாக பதில் சொல்லிங்க, ஏன்னா சில பேர்லாம் வந்து ரொம்ப பில்டப் பண்ண இப்படி பண்ணா அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லுவாங்க. பட் இதுதான் நடந்துச்சு, ஸோ இப்படிலாம் இருந்தேன், ஓகே ஸோ ஃபை பை த சான்ஸ் கிடைச்சிச்சு அப்படின்னு நீங்கள் ரொம்ப சிம்பிளாக இருக்கீங்க, அண்ட் ரொம்ப சிம்பிளாக பதில் சொல்கிறீங்க. அண்ட் இந்த படத்தில் அண்ட் ஒரு வில்லனாக பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஸோ எந்த மாதிரியான ஒரு ரோல் ஐ மீன் ஒரு டைலாக் பேசும்போதோ இல்லை வந்து பார்த்தீங்கன்னா எந்த மாதிரியான லொக்கேஷனில் உங்களுக்கு ரொம்ப டஃப்பாக ஃபீல் பண்ணிங்க, ஐயோ நடிப்பில் வந்ததில் இப்படி ஒரு கஷ்டமாக இந்த மாதிரி இடத்துல அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் ஆச்சுன்னா இந்த கஷ்மீர் போனாலும் ப்ரோ ரொம்ப கோல்டாக இருந்துச்சு, ஃபஸ்ட்டு சாப்பாடு சரியாக கிடைக்கல ப்ரோ எனக்கு, அப்புறம் அங்கே 2 hours தான் தூங்கினேன், இந்த ரூமில் சரியாக ஹீட்டர் இல்லை, மார்னிங் எக்ஸசைஸ் பண்ணிட்டு செட்டில் போனோம், 14 hours ஒர்க்கு, அதில் எனக்கு ஆக்சுவன் பிடிக்கும் அது நான் இல்லை சொல்ல மாட்டேன், அப்புறம் 80 feet மவுண்டில் இருந்தது ஸ்லைட் பண்ணோம், அது 4 வாட்டி பண்ணிருக்கு, டிஃப்ரெண்ட் ஆங்கிள்ஸ் கேமரா வச்சுட்டு ஓகே, அது மாதிரி கார் சேஸ் சீக்வன்ஸ் இருக்குது, அது ஆல்மோஸ்ட் ஃபாஸ்ட் ட்ரைப் பண்ணி கார் எட்ஜில் போயிடுச்சு, அது க்ளோஸ் டு டெத் சீக்வன்ஸ் ஆயிடுச்சு எனக்கு, அது மாதிரி பண்ணிட்டு பண்ணிட்டு கிராஸ் பண்ணிட்டு டிஃபிகல்ட்டாக இருந்துச்சு. நான் நம்ம ரொம்ப பேஷனேட் ப்ரோ, என்ன நீங்கள் எனக்கு சாப்பாடு வேணா தூங்க வேணா, எனக்கு நீங்கள் ஆக்டிங் சொல்லுங்க நான் பண்ணேன், அது மாதிரி பேஷன் ப்ரோ நீங்கள். பட் நம்ம அப்படி இல்லை, நமக்கு சோறு தான் முடியும் எரியஸ் ப்ரோ. ஆனால் பட் இந்த அளவுக்கு ஃபிட்டாக இருக்கிறதுக்கு என்னெல்லாம் ப்ரோ ஃபாலோ பண்ணுறீங்க ப்ரோ? நான் 7 to 8 இயர்ஸ்லேருந்து ஒரு டேட் தான் ஃபாலோ பண்ணுறேன் ப்ரோ, 5 to 4 to 5 meals, நான் ஃப்ரைடு சாப்பிட்மாட்டேன், ஸ்வீட் ஐட்டம்ஸ் எல்லாம் சாப்பிட்மாட்டேன், பார்த்து பார்த்து சாப்பிட்றேன், பாயில்டு வெஜிடபிள்ஸ் சிக்கன் அது மாதிரி தான் சாப்பிட்றேன், நான் ரொம்ப டிசிப்ளினாக இருக்கேன் ப்ரோ, அது மாதிரி நான் ட்ரிங்க்ஸ் எல்லாம் போட மாட்டேன், ஸ்டாப் பண்ணிட்டேன் ப்ரோ, கொஞ்சம் போனேன் அது 2 இயர்ஸ் மட்டும் ஸ்டாப் பண்ணிட்டேன். ஆக்டிங் வந்தால் இவ்வளோ டெடிக்கேஷனாக இருக்குமா ப்ரோ? பிகாஸ் எவ்வளோ தூரம்னாலும் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைட் பண்ணலாம் ஓடலாம் பண்ணுறது, ஆனால் ஃபுட்டுன்றது ரொம்ப கண்ட்ரோல் பண்ணுறது டிஃபிகல்ட் தான். வினோத் டேரக்டர் ஓகே, ஸோ அவர் வந்து உங்கள் செட்டில் லைக் வந்து பார்த்தீங்கன்னா கேமரா முன்னாடி வந்து உங்களுக்கு எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவாக இருந்தார், லைக் ஸோ அவர்கிட்டருந்து நீங்கள் ப்ளஸ்ஸாக பார்க்குற விஷயங்கள் என்ன பண்ணுற ப்ரோ? வினோத் எனக்கு சொன்னா எனக்கு எல்டர் பிரதர் மாதிரி ஆகிட்டாங்க, லைக் எல்டர் பிரதர் தான் மென்டர் மாதிரி, எனக்கு டென்ஷன்ல இல்லை, ஃபர்ஸ்ட் டே மீட் பண்ணானா எனக்கு ஒரு பாசிட்டிவ் ஃபீலிங்காக இருந்துச்சு, அவருக்கு ரொம்ப ஜென்யூனாக இல்லை, ரொம்ப சிம்பிள் டு த பாயிண்ட், நோ நான்சென்ஸ் மாதிரி ஆகுது, என்ன சொன்னாலும் அவர் தான் பண்ணுவார், சும்மா இது பண்ணலாம் அது பண்ணலாம் அப்போ வேற என்ன அது மாதிரி இல்லை, ரொம்ப ஜென்யூன் ரொம்ப கிளியர், அது எனக்கு பிரச்சனையே இல்லை, ரொம்ப எனக்கு சப்போர்ட் பண்ணாங்க. ஓகே, ஸோ அவர்கிட்ட நீ உங்களுக்குன்னு ஒரு பிடிச்ச ஒரு விஷயம் இருக்குல்ல பிரதர், இந்த ப்ளஸ் ஆர் மைனஸ்ன்னு சொல்லிட்டு ஓகே ஒவ்வொரு நபர்ட்டையும் ஒரு ப்ளஸ் ஆர் மைனஸ் இருக்குல்ல, ஸோ அந்த மாதிரி வினோத் பிரதர்ட்ட நீங்கள் பார்த்த ப்ளஸ் இது அவர்கிட்ட மிக ப்ளஸ் மா இது மைனஸ் அப்படின்னா என்ன ப்ளஸ்? ப்ளஸ் தான் அவர் டைரக்ஷன் ஸ்டைலில் அவர் தாட் ப்ரொசஸ்ஸு ரொம்ப ஒரு ப்ளஸ்ஸு, கொஞ்சம் அவர் கொஞ்சம் ஹாலிவுட் மாதிரி ஸ்டைல் பண்ணிருக்காரு, நீங்கள் பார்த்துருக்கீங்க. ஆமாம், அது எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, அவருக்கு எனக்கு மைண்ட் செட்டாக ரொம்ப மேட்ச் ஆகுது, ரொம்ப விஷயம் ரொம்ப மேட்ச் ஆகிருக்கு, அவர் என்ன சொன்னார்னு இருக்கு இந்த கேரக்டருக்கு, அவர் என்ன சொன்னார் தான் எனக்கு கிராஸ்ப் ஆகிடுச்சு, ஆல்ரெடி எனக்கு இது மாதிரி கேரக்டர் பண்ணணும் சின்ன வயசுலேருந்து ஆசை இருந்துச்சு, இது மாதிரி ஹெவியாக கேரக்டர் பண்ணணும், 2014 ஒரு கேரக்டரைசேஷன் இது மாதிரி தான் எழுதிருக்கு, அது எனக்கு ஷாக்கிங்லி இப்போ கடிச்சிச்சு, அது ரொம்ப மேட்ச் ஆகிருக்கு. மைனஸ் என்னன்னா நான் பயஸ் பார்க்க முடியல ப்ரோ, அப்படின்னு சொன்னால் அதான் பார்க்க முடியல,
எனக்கு ரோல் மாடல் ரொம்ப பேர் இருக்காங்க ப்ரோ. தமிழ் சினிமால ரஜினி சார், தனுஷ் சார், விஜய் சேதுபதி சார், விஜய் சார் எல்லாம் இருக்காங்க. எனக்கு இது மூணு தான் மெயின் பார்த்தானா எனக்கு ரொம்ப பிடிக்கும். அப்புறம் ஹிந்தியில பார்த்தானா எனக்கு ரித்திக் ரோஷன் சல்மான் கான் பிடிக்கும். ஒன் சைட் பார்த்துட்டு ரித்திக் ரோஷன் மாதிரி தான் இருக்கீங்க. ஸோ இவ்வளோ படங்கள் சொல்றீங்க, அண்ட் இவ்வளோ ஆக்டர்ஸ் ஐ மீன் லைக் சொல்றீங்க, அண்ட் கண்டிப்பா வந்து அந்த ஃபீல்டில் இந்த ஒரு நபரோட சேர்ந்து நடிக்கணுங்க, அது ஹிந்தியா இருக்கட்டும் லைக் தமிழா இருக்கட்டும். எனக்கு தமிழ் இப்போ ஏன்னா மோஸ்ட்லி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா தலைவரோட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிக்கிறாரு, அவருக்கு தளபதியோட வந்து பார்த்தீங்கன்னா விஜய் சேதுபதி நடிக்கிறார். இப்போ யாரை பார்த்தா பார்த்தீங்கன்னா பெரிய பெரிய ஹீரோஸ்லாம் இப்போ டபுள் டபுள் இருக்காங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா ப்ரீவியஸ் ஒரு 10 இயர்ஸ் பேக்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தளபதி தலை அப்படின்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும்லாம் நடிச்சுட்டு வந்துட்டு இருந்தாங்க. பட் இடையில வந்து பார்த்தீங்கன்னா அப்படி ரெண்டு பேர் காம்போன்றது இல்லாமல் இருந்துச்சு. இப்போ அகைன் வந்து தலைவர் படத்துலேருந்து வந்து திருப்பி ஸ்டார்ட் ஆகுது. அந்த மாதிரி உங்களுக்குன்னு ஒரு லைக் ரஜினி சாரோட பண்ணோம் ப்ரோ, விஜய் சேதுபதி சாரோட பண்ணோம், அஜித் சார் இவங்களுக்குலாம் யாரா பண்ணணும் ப்ரோ, வில்லனா பண்ண போறீங்களா அப்படின்னு இல்லை ஹீரோவா பண்ணுறேன் இல்ல அவங்களுக்கு நான் வில்லனா தான் ஆவேன் இல்லை அவங்களோட நான் ஹீரோவா இருப்பேன் அப்படின்னு. என்ன கோ ஹீரோ கூட நல்லா இருக்கு ப்ரோ, வில்லன் கூட நல்லா இருக்கு. ஏன்னா இப்போ ஆகும் போது நெக்ஸ்ட் எனக்கு தெரியாது. இப்போ எனக்கு ஹீரோ பத்தி பேசுறாங்க, பிக் ஸ்டேஜ் பேசுறாங்க, அப்புறம் நம்ம வில்லன் பத்தி பேசுறாங்க. இப்போ என்ன நெக்ஸ்ட் கிளிக் ஆகும் போது எனக்கு தெரியாது. ஆனா எனக்கு எல்லாம் கேரக்டர் பண்ணணும், எனக்கு எண்டில் என்ன சொல்லணும்னா நீங்க என்ன சொல்லணும், மோனிஷ் வெர்சடைல் ஆக்டர் நல்லா பண்றாங்க. ஏன்னா கேரக்டர் பார்த்தானா நல்லா பண்றாங்க, அது மாதிரி ஆல்ரெடி நல்லா தான் இருக்கிறது. பட் நான் பார்க்கும்போது அந்த படத்தில் வந்து பார்த்தீங்கன்னா உண்மையாக ஃபீல் பண்ணது என்னன்னா, அவங்க நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ தமிழ் படத்தில் தான் இருக்கிறோமா இல்லை ரஷ்யன் இல்லை ஹாலிவுட் மூவியில் ஏதாவது பார்த்துட்டு இருக்கிறோமா அப்படின்ற மாதிரி. ஐ மீன் நீங்கள் வரும்போதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஒரு லுக், ஏன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து பார்த்தீங்கன்னா ஹாலிவுட்டில் தான் உங்களை மாதிரி ஒரு ஸ்மார்ட்டான வில்லன் இந்த மாதிரிலாம் நம்ம பார்ப்போம் இல்லையா. இது இல்லைனா வந்து பார்த்தீங்கன்னா ஹிந்தி சைடு நம்ம பார்ப்போம், தமிழ் சைடில் ரொம்ப ரேர்னு தெரியும். ஒரு ஸ்மார்ட்டான வில்லன்லாம் பார்க்குறது ஒரு மியூசியம் முருகிக்கிட்டு தாடி நல்லா வச்சு, ஆனால் பியர்டு இருந்துச்சு நான் இல்லைன்னு சொல்ல, ஆனால் பட் ஸ்மார்ட்டாக இருந்துச்சு அது பியர்டு. ப்ரோ ஆக்டர் இருக்கு எனக்கு, நான் ரொம்ப ஸ்டோரி சேர்த்துனேன் ப்ரோ. எனக்கு டைரக்ஷன் கூட பண்ணணும் ஃபஸ்ட்டு, அது ஸ்டோரிஸ்க்கு ஸ்டார்டிங்கில் வேற டைரக்டர் பண்ணணும் ஓகே, எனக்கு அது ஸ்டோரிஸ்க்கு ஃபியூச்சரில் ப்ரொடியூசர் ஆனால் நல்லா இருக்குது. நான் ரொம்ப ஸ்டோரி சேர்த்துருக்கேன் ப்ரோ, அது எனக்கு ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் மாதிரி இருக்குது. மக்களுக்கே தெரியுமா நம்மளுக்கும் அதுக்கு செட்டி ஆகாது அப்படின்ட்டு. பட் இருந்தாலும் ஒரு இந்த படம் ஓகே சார், இந்த படம் வெற்றிக்கு அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்க என்னென்ன படங்கள்லாம் அப்படி கமிட் ஆயிருக்கீங்க? இப்போ ஒன்றுமே ஃபைனலைஸ் ஆகிருக்கு ஆகட்டும் ப்ரோ, இன்னும் ஆஃபிஷியலாக இன்னும் பேசுகிறாங்க ப்ரோ. ஓகே இப்போ அது பற்றி தான் சொல்ல முடியல அதுக்கோசம். ஓகே ஃபியூச்சர் ப்ராஜெக்ட் நிறையா போயிட்டுருக்கு அண்ட் கமிட் ஆகணும் சார், சைட்டனாக கமிட் ஆகணும் அதான் சார் பிரதர் ரொம்ப முடியும். பிகாஸ் வந்து நிறைய இப்போ ஹீரோஸ் இல்லை நிறைய வில்லன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு முதல் படம் நல்ல ஒரு ரோல் பண்ணிவிட்டு அடுத்தடுத்த படங்களை வந்து கதைகளை சரியாக தேர்ந்தெடுக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா ஃபீல்ட் அவுட் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த மாதிரி இல்லாமல் நீங்கள் இன்னும் பெரிய பெரிய படங்கள் வந்து பண்ணணும். ஸோ அந்த நன்றி என் தமிழ் மக்களுக்கு ஒரு ஹாலிவுட் ஹீரோ கிடைச்சிருக்கேன். ஓகே ஸோ அந்த மாதிரி வந்து உங்களை பார்க்கணுன்றது எங்கள் எல்லாருக்கும் உள்ள ஆசைகள். அண்ட் இன்னும் டீமை பற்றி நம்ம கேட்கறதுக்கு பதிலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் இந்த போஸ்ட்லாம் ஸோ நம்ம நம்ம ஃபேமிலிஸ் பற்றி உங்களோட நேட்டிவ் எங்கே பிரதர்? பார்ன் அண்ட் ப்ரோட் சென்னை தான் ப்ரோ, அப்பா கூட இங்கேருந்து ப்ரோ, நம்ம கிராண்ட் ஃபாதர் எந்த பார்த்து வந்தாங்க. ஓகே பாருங்க நம்ம இப்படியான அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம் அது மாதிரி தான் இருந்துச்சு ரொம்ப வருஷம்.
டைரி நான் ரொம்ப விசாரிச்சேன்னு சொல்லுங்க. அடுத்ததான் ஒரு படம் நீங்கள் சொன்னீங்க, நிறைய கேரக்டர்ஸ் நான் பண்ணணும்னு ஆசைப்பட்றேன் அப்படின்னு சொன்னீங்க, பட் ஸ்பெசிஃபிக்காக இந்த மாதிரி ஒரு கேரக்டர்ஸ் எனக்கு பண்ணணும்னு ரொம்ப ஆசை. இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு கேரக்டர் அப்படின்னு எனக்கு என்னென்னா ரொம்ப ஹை ஆக்ஷன் மாதிரி, இன்னும் ஃபுல்லாக ஆக்ஷன் மாதிரி கேரக்டர் பண்ணணும் அது மாதிரி ஆசை இருக்குது. அந்த ஹீரோவில் ஆக்ஷன் ஹீரோ மாதிரி ஆகணும் அது மாதிரி ஆசை இருக்குது. பார்க்குறப்ப அது மாதிரி தான் ஆசை இருக்குது. அது இப்போ டாம் க்ரூஸ் எல்லாம் எப்படி பண்ணுறாங்க, பெரிய பெரிய ஸ்டண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறாங்க, இன்னைக்கு ஸ்டண்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். பெரிய ஸ்டண்ட் பண்ணணும், ஆக்ஷன் பண்ணணும் அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். அதுதான் ஆசை மெயின். கண்டிப்பா பிரதர், உங்களோட ட்ரீம்ஸ் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா கண்டிப்பா ஒரு நாள் சொல்லுவாங்க, தாட்ஸ் பிகேம் யுவர் திங்ஸ் சொல்லுவாங்க. கண்டிப்பா உங்களோட தாட்ஸ் ஒரு நாள் வந்து அப்போ நான் இந்த பொசிஷன்ல இருந்தானா கொஞ்சம் பெட்டர் பொசிஷன்ல இருந்தானா அப்புறம் பெட்டர். தெளிவா இருக்கீங்க இவ்வளவு. ஆனா என்னதான் இருந்தாலும் வந்து பாத்தீங்கன்னா வாரானா பாய்ஸா இருந்தாலே வந்து பாத்தீங்கன்னா காலேஜ் ஸ்கூல் எல்லாம் விட மாட்டாங்க. பட் நீங்க ஸ்பாட்டா இருக்கீங்களா, காலேஜ் ஸ்கூல் காலேஜ் எல்லாம் தாண்டி வந்திருக்கீங்க. இப்ப படத்துல வேற வில்லனா ஹீரோவான்னு தெரியாத அளவுக்கு கன்ஃபியூஷன் பண்ற அளவுக்கு நடிச்சுட்டு போயிட்டீங்க. அப்ப கண்டிப்பா வந்து இந்த மாதிரி ஒரு ப்ரொபோசல் எல்லாம் இருக்குமே அப்படி ஏதாச்சும் இருந்துச்சா? கல்லுக்குள் ஈரம்ன்ற மாதிரி மோனிஷ் ப்ரோக்குல ஏதோ ஒரு இருக்கு நிறைய. ஏன்னா கண்டிப்பா பிரதர் நான் சொல்றேன், ஸ்மார்ட்டா இருக்கும் போது கண்டிப்பா ப்ரொபோஸ் பண்ணலன்னு மட்டும் சொல்லாதீங்க, நாங்க ஒத்துக்கவே மாட்டோம். எனிவேஸ் பிரதர், சோ இப்ப அடுத்த படம் ஓகே, சோ உங்களுக்கு ஒரு பிரைட்டான ஒரு படமா கண்டிப்பா அமைய போகுது, அதுல எந்த ஒரு டவுட்டும் இல்ல. அண்ட் இந்த படம் சக்சஸ் மிகப்பெரிய இருக்க போது, அண்ட் அதுவும் இல்லாம வந்து பாத்தீங்கன்னா உங்களோட பேர் அண்ட் இந்த ஒரு படத்துல கேரக்டர்ல அண்ட் நாங்க பார்த்த வரையும் ரொம்பவே விரும்பிடும். அண்ட் மக்கள் தியேட்டர்ல பார்க்கும்போது இன்னும் பெருசா பெரிய லெவல்ல பார்க்க போறாங்க. அண்ட் சோ ஃபைனலி பிரதர், கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா ஒரு புது ஒரு நடிகனா துறைக்குள்ளார வரும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணியிருப்பாங்க. இன்கேஸ் வந்து ஒரு ஆடிஷன் நம்ம போனால் கூட வந்து பார்த்திங்கன்னா லைக் நம்மளை நடிக்க சொல்லுவாங்க, பட் அவங்க அவங்களோட வேலைகளை பார்த்துட்டு இருப்பாங்க, நான் அப்புறம் கால் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ்லாம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிக்கலாம் பிரதர் எப்படி? ரொம்ப ப்ரோ, இப்போது எனக்கு காலேஜ் டைமில் ஒரு சின்ன பாட் கிடச்சிச்சு, ரொம்ப ஒன்றில் நான் சின்ன பின்னாலே தான் நின்று இருந்தேன். ஓகே, ரஜினி சார் இருந்தாங்க, ஐஸ்வர்யா மேம் இருந்தாங்க, ஸோ இந்த ஸ்கிரீனில் வந்திருக்கேன் அதெல்லாம் சின்ன. அதுக்கப்புறம் என்னன்னா இதெல்லாம் லேர்ன் பண்ணிட்டு நஞ்சாங்ஸ் லேர்ன் பண்ணிட்டு கீக் பாக்ஸிங் லேர்ன் பண்ணுறேன், நான் ஸ்டார்ட் பண்ணிட்டேன். ஃபஸ்ட்டு பாம்பேல போனேன் ப்ரோ. இங்கே ட்ரை பண்ணால் என்ன சொன்னாங்க, நீங்கள் ரொம்ப கல்லாக இருக்கீங்க ஆகாது, அங்கே போனேன்னா அங்கே கூட கொஞ்சம் ஆயிடுச்சு, ஆனால் கொஞ்சம் பிரச்சனை ஆயிடுச்சு, நான் இங்கே வந்துட்டு இங்கே ரொம்ப ஆடிஷன்ஸ் கொடுத்தேன் ப்ரோ, ரெண்டு மூணு செலக்ட் ஆகிட்டேன், எல்லாமே பிரச்சனை வந்துச்சு, அது கிளிக் ஆகலை. ஒரு படம் ஹீரோ கூட செலக்ட் ஆகிறது அது ஸ்டார்ட் ஆகலை. அப்புறம் அப்படி போனே இருந்துச்சு அது ஃபைனான்ஷியல் இஷ்யூஸ் கூட இன்க்ரீஸ் ஆகிட்டே இருந்துச்சு, என்ன பண்ணோ தெரியாது. அப்போது ஃபைனலாக தான் இது கிடச்சிச்சு ப்ரோ, இது ஃபைனலாக இது இது டைமில் என்னன்னா நான் கிவ் அப் ஆல்மோஸ்ட் கிவ் அப் பண்ணிட்டேன் ப்ரோ, என்ன பண்ணோ தெரியாது. நெக்ஸ்ட் டே ப்ரோ, நெக்ஸ்ட் டே எனக்கு இது வந்துச்சு ப்ரோ. அது இவெண்ட் போனாலும் சேரிட்டி இவெண்ட் போனாலும் அந்த நைட்டில் தான் சும்மா உட்காந்து இந்த என்ன ஆகும் போது தெரியாது, நெக்ஸ்ட் டே எனக்கு அது மெசேஜ் ஆகும். ஸோ நான் சொல்லுங்கள், இந்த மாதிரி ஸ்ட்ரகிள்ஸ் ஃபேஸ் பண்ணுற அண்ட் உங்களை மாதிரியான யங் பீப்புளுக்கு நீங்கள் என்ன பற்றி சஜஷன் கொடுக்குறீங்க? ஃபஸ்ட்டு என்னன்னா கிவ் அப் பண்ணக்கூடாது, ரொம்ப பேஷண்ட்டாக இருக்கணும். இது படம் நீங்கள் தெரிய நம்ம ரொம்ப வெயிட் பண்ணிருக்கோம், ரொம்ப பேஷன்ஸாக இருக்கணும், கிவ் அப் பண்ணக்கூடாது, ஹார்ட் ஒர்க்காக இருக்கணும், ஃபோக்கஸ் சரியாக இருக்கணும், நம்ம லெஃப்ட் ரைட்டெல்லாம் பார்க்கக்கூடாது, ஸ்ட்ரெயிட்டாக ஃபோக்கஸ் இருக்கணும். அது பண்ணாதான் டிசிப்ளின் இருந்தால் தான் நம்ம ஆக முடியும், இதெல்லாம் ஆகாது. சூப்பர் பிரதர், தேங்க்யூ. இப்போ எனக்கே ஒரு மோட்டிவேஷனாக இருக்குது, நம்மளும் ஆகலாம் ஒரு நடிகன் அப்படின்ற மாதிரி. எஸ் எனிவேஸ் பிரதர், இந்த மாதிரி உங்களோட கெரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் பிரைட்டாக அமையிறதுக்கு எங்களோட சேனல் சப்போர்ட் அண்ட் பீப்புள் சப்போர்ட் அண்ட் ஷோ ஆல் தி பெஸ்ட் பிரதர். அண்ட் நான் இவ்வளோ நேரம் உங்கள்கிட்ட நான் பேசிட்டு இருந்தேன், நான் ஆக்சுவலாக இன்டர்வியூ எடுக்கும் போது நான் ஒரு பயத்தோடு தான் பிரதர் வந்தேன். ஃப்ராங்காக சொன்னால் சார் வந்து எந்த மாதிரி பேச போகிறாரு, ஸோ எப்படி லாங்குவேஜ் எந்த லாங்குவேஜ் யூஸ் பண்ண போகிறாரு, இல்லை பேசும்போது இல்லைன்னு சொல்கிறாங்க ஆனால் ஸ்மார்ட்டாக இருக்காரு, பட் ஆனால் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் நம்மளை அப்படின்னு நினச்சா, நான் எங்கிறா இல்லை நீங்கள் எங்கிறா இல்லை வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு பேருமே ஃப்ரெண்ட்ஸா இல்லை எப்படி பிரதர்ஸா என்னன்னே தெரியல. ஜாலியாக உட்காந்து வீட்டில் எப்படி ஒரு கான்வர்சேஷன் போகும் அதை மாதிரி ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷனாக இருந்துச்சு. அண்ட் தேங்க்யூ ஸோ மச் பிரதர், எங்களுக்கு இப்படி ஒரு அழகான ஒரு இன்டர்வியூ கொடுத்ததுக்கு. அண்ட் எங்களை மாதிரியே வந்து பார்த்தீங்கன்னா மக்களும் உங்களை கண்டிப்பாக வந்து விரும்புவாங்க
லைக் பண்ணுவாங்க. கண்டிப்பாக தமிழ் ஆடியன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களை அடுத்த லெவல் கொண்டு போய் வைப்பாங்க அப்படின்றத எந்த ஒரு டவுட்டும் இல்லாமல் ஒரு சின்ன ஒரு விஷ் பண்ணிவிட்டு ஸோ என் விடைபெறுகிறேன். அண்ட் தேங்க்யூ ஸோ மச் ஒன்ஸ் அகேன் ஃபார் தட். விஷ் ஆல் தி பெஸ்ட். நன்றி. தேங்க்யூ. தேங்க்ஸ்.